ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். எல்லாத்துக்குமே குக்கிங்னா மிக்சட் கருத்து தாங்க இருக்கும். நிறைய பிகினர்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா செய்யக்கூடியமோ, அதே சமயம் ரொம்ப சிம்பிளா காம்ப்ளிகேட்டடான எந்த ப்ராடக்ட்ஸும் இல்லாத ஒரு ரெசிபியை தான் தேடுவாங்க. அப்படி யார் வேணாலும் சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்துல, அதே சமயம் ரொம்ப வளவளவுன்னு காம்ப்ளிகேட்டடா எந்த ப்ராடக்ட்டும் இல்லாம ஈஸியா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம்னு எல்லா விதத்துக்கும் நம்ம கலந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான குழம்பு தாங்க இப்ப பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா தக்காளி குழம்பு. தக்காளி குழம்பு வந்து எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க, பட் இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா ஃபுல் ப்ரூஃப் தான். நம்ம நார்மலா வந்து செய்யறதை விட இது ரொம்ப ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். அதே மாதிரி 5 நிமிஷம் தான், இதுல வந்து இப்படிதான் வதக்கணும், இப்படிதான் ஆட் பண்ணுங்கிற மாதிரி இல்லை. இது வந்து டக்குன்னு பண்ணிடலாம், ஃபுல் ப்ரூஃப். என்ன பண்ணாலும் எப்படி பண்ணாலும் இந்த குழம்பு ரொம்ப சுவையா வரும். ஸோ வாங்க, இந்த குழம்பை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். தக்காளி குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் சூடானவுடனே 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சேர்த்தவுடனே ஒரு வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சோட்டே பண்ணிக்கலாம். வெங்காயமும் சரி தக்காளியும் சரி இதில் வந்து எப்படியும் நம்ம வந்து அரைச்சிட்டு திருப்பி வந்து வதக்க போகிறோம். ஸோ ரொம்ப வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி வந்து வதக்கணும், சோட்டே பண்ணுங்கிற அவசியம் கண்டிப்பாக கிடையாது. அது ஒரு 1 மினிட் அப்படி லைட்டாக சோட்டே ஆன உடனே நம்ம 3 தக்காளியை அந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம். இன்ஃபேக்ட் இதுக்கு சாப்பிங் கூட பெரிய நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி சாப் பண்ண தேவையில்லைங்க. எப்படி பிடிக்குதோ அப்படி நம்ம சாப் பண்ணலாம். வெங்காயத்தில் தோல் உரியணும், அவ்வளோதான் இதோட மெயின் மேட்டர். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் அதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, ஸோ நான் டேரெக்டாக வந்து கொஞ்சம் இஞ்சியும் பூண்டும் இதில் ஆட் பண்ணுறேன். இன்கேஸ் உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை முழுசாக போடுறீங்க அப்படின்னா ஒரு 5 பல் பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் சாட்டே ஆகட்டும். இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் அகைன் அண்ட் அகைன் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லையேன்னு நினைக்கிறீங்க. ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள், சக்தி குழம்பு மிளகாய்த்தூள்னு கடையில் விற்குது. ஆச்சி சக்தின்னு இல்லை, எல்லா பிராண்ட்லேயும் குழம்பு மிளகாய்த்தூள் விற்கும், நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஸோ அதோடு சேர்த்துட்டு நல்ல ஒரு கலர் இடுங்க, அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் அடுப்பை வந்து அணைச்சிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். அடுப்பை அணைச்சிட்டு ஆறுறதுக்குள்ளே கொஞ்சம் ஒரு 5 பல் தேங்காய் வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் வந்து உங்களுக்கு எவ்வளோ அளவு குழம்பு வந்து திக்காக வேணுமோ அந்த ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறையவோ செய்யலாம். ஒரு 4 பல் 5 பல்ங்கிறப்போ ஒரு சரியான பதத்துக்கு வரும். இப்போ இது நல்லா ஆறட்டும். இது ஆறினவுடனே இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை நல்ல மையை அரைச்சிக்கலாம். அரைக்கிறப்பையும் நீங்கள் அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக தான் வேணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. 1-2 தேங்காய் இருக்கலாம், 1-2 வெங்காயம் அரைப்படாமல் இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ திருப்பி அதே பேனில் வந்து நான் ஸோ என்ன நல்லா காஞ்ச ஒன்று இதில் நமக்கு அந்த கரம் மசாலா ஃப்ளேவர் வரணுன்றதுக்காக ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். ஒரு 2 மராத்தி மொக்கு, ஏலக்காய், கிராம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை. இதோட பார்த்தீங்கன்னா ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் எண்ணெயில் ஆட் பண்ணுறோம். எதுக்குன்னா அந்த ஒரு கலருக்காக தான். பட் உங்களுக்கு அது ரொம்ப வேணாம், காரம் ஜாஸ்தி வேணாம்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் இப்படி ஆட் பண்ணி பாருங்கள், நல்லா கலர் கொடுக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த வெங்காய தக்காளி விழுது இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து இது நல்லா கொதிக்கணும், அவ்வளோதான். இது கொதிக்க எப்படி வரணும்னா இப்போ இந்த கலரை பார்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரப்போ வந்து அந்த கலர் கண்டிப்பாக மாறி இருக்கும். அதே மாதிரி எவ்வளோ தண்ணி வேணுமோ, அதாவது உங்களுக்கு அந்த தண்ணி கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து பிக்னஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன டேபிள் ஸ்பூன், 5 ரூபாய் டேபிள் ஸ்பூன் சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5-6 நிமிஷம் கழித்து உங்களுக்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பெரிய நம்ம எஃபர்ட் போடவே இல்லைங்க, பட் இந்த குழம்பு வந்து நிஜமாக சொல்கிற எஃபர்ட் போடுற குழம்பை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப 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 சுவையாக இருக்கும். கடைசியில் வந்து நீங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொத்தமல்லி தலை இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவராக கொடுக்கும். அலங்காரம் மட்டும் நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக இது ஒரு ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தக்காளி குழம்பு பிடிச்சவங்களுக்கும் சரி, முதல்ல சமைக்கிறவங்களுக்கும் சரி, இது வந்து ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன். எந்த காயுமே இந்த குழம்புக்கு தேவை கிடையாது. ரொம்ப ரொம்ப அருமையாக ஈஸியாக உடனடியாக நம்ம செஞ்சிடலாம். இந்த டிஷ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸில் உங்களோட வியூஸை கொடுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, நம்மளோட சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி. மீண்டும் ஒரு சுவையான வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.